ரச்சனா கிராக்கர்ஸ் தரமான பட்டாசுகளை 85% தள்ளுபடி விலையுடன் வாங்கிட உடனே ஆர்டர் செய்யுங்கள். www.rachnapyroworld.com. ஒருமுறை நண்பர் லியோனியும் நானும் போய்கிட்டு இருந்த பொழுது ஒருத்தன் சொல்கிறேன், இவர் தாண்டா சாலமன் பாப்பையா அப்படின்னு. இதை கேட்டு தான் அங்கே எங்கள் ஐயா என்ன நினச்சிருப்பார். நம்மளால் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம பிரபலம்னு, வெளியே வந்தால் தான் நம்ம கருவத்தை பூரா ஒழிச்சு விடுவாங்க பல பேர். சில பேர் நம்மளை கேள்வி கேட்குறதே பயங்கரமாக இருக்கும், சார் நீங்கள் தானே அப்படிம்பாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்கள் தானே அப்படின்னா வேறு ஏதாவது சொல்லி கேட்கலாம். நானும் பயந்து போய், ஆமாம் நான் தான். அவங்க சொல்லுவாங்க, சொன்னல்ல இவர் தான். அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிகிட்டு வந்தாங்க? இவன் தான் நைட்டில் சங்கிலி இருக்கிறவனு பேசிகிட்டு வந்தாங்களா? உண்மையிலே ஒரு நாள் மதுரை ஸ்டேஷனில் நின்றுக்கிட்டு இருக்கிறேன், ஒரு நாலு பேர் வேகமாக ஓடியாந்தாங்க. ஓடி வந்து ஐயா வணக்கம்னாங்க. வணக்கம் சொல்கிறதுக்கு ஒருத்தன் காப்பி வாங்கி கையில் கொடுத்துட்டேன். பரவாயில்ல, நம்ம ஊர் நல்ல ஊராக இருக்கையா. குடிக்க போகிறப்ப சொன்னால், ஐயா எனக்கு கன்னி ராசி, சிம்ம லக்கணம், அஸ்த நட்சத்திரம், என்ன நடக்கும் அப்படின்னா, நான் சொன்னேன் நானே பாண்டியனில் டிக்கெட் போட்டு ஈக்கி கொடுத்துருக்கேன், என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாமல் தான் பிளாட்ஃபார்மில் நின்றுக்கிட்டு இருக்கேன். அதுவும் நான் பிளாட்ஃபார்மில் நுழையும் பொழுது 10 ரூபா அடங்கி 20 ரூபான்னு வேறு டிக்கெட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானே பதட்டத்தில் தான் நிற்கிறேன், நீனே என்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு. இல்லைங்க, நீங்கள் தானே காலையில் ஜெயா டிவியில் சோசியம் சொல்லிக்கிட்டு இருக்கியே அப்படின்னா, நான் இல்லைங்க, அது நான் இல்லைங்க அப்படின்னேன். ஒருத்தன் சொன்னேன்ல, இவன் அவன் கிடையாது, இவன் நைட்டு 12 மணிக்கு மேலே லேகியத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பாயா அப்படின்னா, நம்ம பிரபலமெல்லாம் அண்ணன் இந்த பிளாட்ஃபார்மோடு போட்டு புதைச்சிட்டேன், நீயா இதையாவது கற்பனை பண்ணிக்காத. இந்த உலக மையத்தில் இந்த நான்கு வழிச்சாலைகள் வந்த பிறகு எந்த ஊரில் போயிட்டு இருக்கோம்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது. நம்மளாம் பார்த்தீங்கன்னா எந்த ஊருன்னு கூகுளை பார்த்தா தான் தெரியுது. கூகுள்லையும் எல்லா ஊருக்கும் மேப் போட்டு போகாதீங்க, அப்படியே போனாலும் ஸ்பெல்லிங்கை கரெக்டாக அடிங்க. ஒருத்தர் சென்னையிலேருந்து நம்ம மேலூர் வரதுக்கு வேலூர்னு அடிச்சு விட்டு அங்கே போய் நிற்கிட்டு இதுங்கே மேலூரில் எப்படா கோட்டை கட்டினாங்கன்னு இருக்கேன். உலகத்தில் சிரிக்கிறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குங்க. இவங்க இன்றைக்கி ஒரு செய்தியை பார்த்தேன், குஜராத்தில் சூரத்தில் ஒருத்தன் 25 கோடி கள்ளப்பணம் அடிச்சிருக்கான். ஒன்றும் தப்பு கிடையாது, இந்த மாதிரி வேலை பூரா அங்கே தான் நடக்குது. 25 கோடியே 45 லட்சத்துக்கு கள்ளப்பணம் அடிச்சிருக்காங்க. இந்த கள்ளப்பணத்துக்கும் கருப்பு பணத்துக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது. கருப்பு பணத்துங்கிறது என்னென்னா, வரி கட்டாமல் வச்சுக்கிறதுக்கு பேர் கருப்பு பணம். கள்ளப்பணம்னா எதுக்கு கவர்மெண்ட்டுக்கு பாவம் கஷ்டம்னு சொல்லி அவனவனே அடிக்கிறதுக்கு பேர் தான் கள்ளப்பணம். இதில் ஒருத்தன் 25 கோடியே 45 லட்சத்துக்கு அடிச்சிருக்கான். அவன் பண்ண ஒரே ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குங்க, ரிசர்வ் பேங்குங்கிறதுக்கு பதிலாக ரிவர்ஸ் பேங்குன்னு அடிச்சு விட்டான். நான் விளையாட்டுக்கு சொல்ல போய் நாளைக்கு செய்தி வரும் பாருங்க. 25 கோடியே 45 லட்சம் அட கூறு கட்டவனே, நல்ல ஒரு ஆளை வாத்தியாரை போட்டு 1 கோடி ஒன்றுனே எடுத்து பார்த்துருக்க கூடாது. எத்தனை நாள் புள்ள பாவம் போய் லைட்டை போட்டு அடித்தானோ தெரியலை. கடைசியாக அந்த பணத்தை ஆம்புலன்ஸில் வச்சு கடத்தியிருக்கேன். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆம்புலன்ஸில் பணம் தான் போகுது அப்படின்ட்டு, பல பணமே அதில் தான் போய்கிட்டு இருக்க போல இருக்கு. அதில் எத்தனை பேர் இந்த 25 ரிவர்ஸ் பேங்குக்கு பாவையும் ஆம்புலன்ஸுன்னு சொல்லி வழி விட்டாங்களோ தெரியல. கடைசியாக பிடிச்சிருக்காங்கன்னு வைங்க, இப்படித்தான் ஒருத்தன் சிவகாசியில் ஒருத்தன் 10 ரூபா அடிக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் கரண்ட் கட் ஆகிட்டு போல இருக்கு, 7 ரூபா அடிச்சு தொலைச்சு விட்டேன். அடுத்த நாள் கொண்டு போய் யாட்டடா பிடிஞ்சு பார்க்குறேன், 7 ரூபா. இது எப்படி மாற்றுறதுன்னு ஒரு ஆள்கிட்ட கொண்டு போய் 2 ரூபாய்க்கு வித்தலா வாங்கிக்கிட்டு 5 ரூபா கூட நின்றுருக்கேன். அவன் 3 ரூபாயும் 2 ரூபாயும் எடுத்து கொடுத்துருக்கேன். அவனும் இதே பவர் கட் நேரத்தில் அந்த பக்கம் ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கேன். சமூக ஊடகத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாலே போட்டு விட்ருவாங்க தெரியுமா, ஆளை கவலை கிடக்கிறதுக்குள்ளேயே கண்ணீர் அஞ்சலின்னு போட்டுருவாங்க. ஊர் புறா சொல்லுவாங்க, மொதல் போட்டது நான் தான், ஏ அவர் சாகவே இல்லைடா. ஒரு காலத்தில் ஒரு பத்திரிக்கையில் அப்படித்தான், ஒரு ஆள் சாகவே இல்லை, சீரியஸாக இருந்திருக்கு, காலமானார்னு போட்டு விட்டாங்க. அந்த ஆள் தப்பிச்சிட்டார். அடுத்த நாள் போன போட்டு 1 மணி நேரம் திட்டியிருக்கான், எப்படி நீ என்ன காலமானார்னு போட போச்சு அப்படின்னு. ஐயா தெரியாமல் போட்டோம்யா, கோச்சிக்காதீங்கய்யா, நாளைக்கு திருத்தம் போட்டுறோம்யா. அடுத்த நாள் திருத்தம் போட்டிருக்கான், இன்னார் நேற்று காலமானார்னு போட்டோம், அவர் காலமாகவில்லை என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இவன் போட்ட வருத்தம் வேறு, அவன் போட்ட வருத்தம் வேறு. பொன்னியின் செல்வனை பற்றி இன்னைக்கு எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு இன்றைக்கி ஒரு முகநூலில் பார்த்தேன், ஒரு பாண்டிய நாட்டு தம்பி போட்டிருக்கார், ஏ சோழர்களே இவன் பாண்டியனாகவே மாறிட்டான்,
தியேட்டருக்கு போனோமா, படத்தை பார்த்தோமா, விசில் அடித்தோமா, புரோட்டா வாங்கி தின்னமான்னு போயிட்டே இருக்கணும். சோழர் காலத்தில் எங்கே புரோட்டா இருந்துச்சுன்னு தெரியலை. இவர் பாண்டியரான், பொன்னியின் செல்வரில் பாண்டியனுக்கும் சோழனுக்கும் பிரச்சனையான், அதனால் அந்த பிரச்சனையை தியேட்டரில் இழுத்து விட்றாதீங்கப்பா அப்படின்னு பாண்டியர் சோழரை எச்சரிக்கிறார். எல்லாருமே கிட்ட கிட்டத்தட்ட மனக்குதிரையில் தான் பறந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் கூட சோழ நாட்டுக்காரன், எனக்கே பயமாக இருக்குது இங்கேருந்து பேசுகிறதுக்கு. என் பையன் கூட ஒரு தடவை கேட்டான், எப்பா நீனும் சோழ நாடு தானே, மனுஷன் சோழ நாட்டுக்காரர் தான், இந்த பார்டரில் இருக்கார் அவர், இதுலேயும் சேர்ந்துக்கலாம் அதுலேயும் சேர்ந்துக்கலாம், நல்லா சுத்த சோழ நாட்டுக்காரன், இந்த சுத்த வாக்கிய பஞ்சாங்கம் வாங்கல அந்த மாதிரி. என் பையன் கேட்டான், எப்பா கரிகார் பெருவளத்தான் கல்லணையை கட்டினா, ராஜராஜ சோழன் வந்து பெரிய கோயிலில் கட்டினா, உங்கள் தாத்தா என்னப்பா கட்டினான்னு கேட்டான். நான் சொன்னேன், அவன் அஞ்சு பொண்டாட்டி கட்டியிருப்பான், அவங்களுக்கெல்லாம் வட்டி கட்டியிருப்பான். இல்லை, ராஜராஜ 400 வகையான வரிகள் இருந்தது அப்போ, அதெல்லாம் யாரும் சொல்கிறது கிடையாது. நீ வரி கட்டின குரூப் தானே தவிர, நீ ஒன்றும் வந்தியத்தேவன் பின்னால் லக்கேஜ் போட்டு பின்னால் போனாலும் கிடையாது. ஏன்னா மன்னர் முதல்ல நம்ம ஆளுகளுக்கு பலதை சொல்ல வேண்டியிருக்கு. மன்னர் காலம் முடிஞ்சு போச்சுரா, இது குடியரசு காலம், ஜனநாயக காலம். லண்டனில் எலிசபெத் மகாராணி செத்து போனதுக்கு இங்கே தேம்பி தேம்பி அழுகிறாயா? எனக்கு அதிர்ச்சியாக இருக்குங்க. 92 வயசில் கூட சாகாமல் அது என்ன தான் செய்யும்? 92 வயசு இருந்திருக்கு. ஒன்றும் அது சோத்துக்கு ரேஷன் அரிசிக்கு போய் பைய எடுத்துக்கிட்டு நிற்கலை, பஸ்ஸில் உன்னோட சேர்ந்து அது பயணம் பண்ணலை, இருந்த வரைக்கும் மகராசியாக இருந்திருக்கு, உலகம் முறை முடிஞ்ச வரைக்கும் சொல்லி தின்னுருக்கு. அதுக்கிட்ட போய் சொல்கிறாங்க, எலிசபெத் மகாராணி இறந்துட்டாருங்க, இப்போவாது இளவரசர் கொஞ்சம் மன்னரானாரன்னு எனக்கு ஒரு மகிழ்ச்சி. 73 வயசில் இப்போ தான் சாகரவாசி இளவரசராக இருக்கார். நமக்கு இளவரசர்னால் கொஞ்சம் இளமையாக இருப்பார்னு நினச்சி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோமா, இன்னொரு 5 வருஷம் இருந்திருந்தாருன்னா இளவரசருக்கு சிக்கலாக இருக்கும். மன்னர் காலத்தை விட்டு முதல்ல இன்னும் இந்த காமன்வெல்த்துங்கிற எதுவும் இல்லை, இருக்க வேண்டியதில்லை. என்னப்பா காமன்வெல்த்னு, நாங்களாம் முன்னால் அவற்றை அடிமையாக இருந்தோம்ங்க, அது ஒரு சங்கம் வச்சுருக்கோம்ங்க, அதுக்கு முன்னால் அடிமைகள் சங்கம்னு பேர் வச்சுக்கேன். இன்னும் பிரிட்டிஷ் காலத்திலேருந்து வெளியே வர மாட்டேங்கிறாங்க. சேரர் காலம், சோழர் காலம், அவர் காலம் பொற்காலமாக, எந்த காலமும் உனக்கு பொற்காலமாக இருந்ததே இல்லை. கஷ்டம்தான் பட்டிருக்க, வரி தான் கட்டியிருக்க, ஏன் இவ்வளவு வெற்றி பெருமிதம் உனக்கு? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லோரும் படிக்க விட்டாங்களா? மதுரை குறித்து எல்லாருக்கும் அதனோடு பல்வேறு ஞாபகங்கள் இருக்கும். கடவுளே வந்து பேசினா கூட நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு சொன்ன நக்கீரம் பிறந்தபோது நம்ம ஊர் தானே. மதுரைக்கு இருக்கிற சிறப்பு என்னென்னா, சொக்கநாத கடவுளுக்கும் கோயில் இருக்குது, அவரை எதிர்த்து கேள்வி கேட்ட நக்கீரனுக்கும் கோயில் கட்டி வச்சுருக்கோம். இதுதான் தமிழுக்கு இருக்கிற ஆகப்பெரிய சிறப்பு. இன்னும் கூட பார்த்தா திருவிழாடல் புராணத்தில் இன்னொரு இடம் வரும், கடவுளுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை. நாயகனும் முருகனும் இருக்காங்க. நம்ம நாரதர் அப்போ ஒரு பழம் கொண்டு வர்றாரு. பொதுவாக விருந்துக்கு பிள்ளைகளை பார்க்க போகிறவங்க எத்தனை பிள்ளைங்கன்னு விசாரித்து தகுந்த மாதிரி கொண்டு போகணும். ரெண்டு பிள்ளைங்க இருக்குது, ஒத்த பழத்தை தூக்கிட்டு போயிருக்காரு. அது பிரச்சனையாக, நீ சாப்பிடு நான் சாப்பிடுன்னு பஞ்சாயத்தாகி, அப்புறம் உலகத்தை யார் சுற்றுறதுன்னு சொல்லி முருகன் போயிட்டார். பிள்ளையார் அங்கேயே இருந்து பழத்தை வாங்கி சாப்பிட்டார். அதுக்குள்ளே நான் போகலை. டக்குன்னு முருகன் கோச்சிக்கிட்டு தனியாக ஒரு பழனி மலை மேலே போய் நின்றுட்டார். இது புராணம். இது தூது போகிறதுக்கு அவ்வை போகிறான். போகணும்னு கூப்பிட்றா, முருகா குடும்பம்னு 1000 இருக்குமியா, என்னையா பொசுக்குன்னு வந்து மலை மேலே நின்றுட்ட, வாயா பேசிக்கலாமியா? பாருங்களேன், ஒரு தமிழ் கிழவிக்கு ஒரு புலவருக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்துருக்கு பாருங்க. அதுவே காடு ஃபேமிலி. இப்போ சாதாரண ஒரு ஆர்டினரி லேடி தமிழின் வேலை சமரசம் பேசுகிறா, வாயா பேசிக்கலாமியா? நீ ஒரு பெரிய பழம் பிரச்சனையாயா, பேசிக்கலாமியா? இல்லை பாட்டி, ஒரு நியாயம் வேண்டாமா? போட்டி வச்சு அதுக்கு நேர்மையாக இருக்க வேண்டாமா? முதல்ல சொல்லியிருந்தா நான் அங்கேயே இருந்திருப்பேன்ல, என்ன சூனு சுக்கு விட்டுட்டு அங்கேயே சோழியை முடிச்சு விட்டாங்களே அப்படி இப்படின்னு பேசி டயலாக் நடக்குதுன்னு வைங்க. கடைசியாக சொல்லுது, அவை சொல்கிறா, 60 சினம் கூறுவது தமிழ், அறியாத முருகனானி ஆத்திச்சுடியில் வந்து ஆவுக்கு பாட்டியாக தான் எழுதி வச்சுருக்கா, அறம் செய்ய விரும்பு 60 சினம் சொல்லிட்டு சொல்கிறா முருகா, 60 சினம் கூறுவது தமிழ். நான் சொன்னேன்னு கூட சொல்லலை, தமிழ் சொல்லுது முருகா, 60 சினம். கோபப்படுறது, நீங்கள் வள்ளுவன் மாதிரி ஒரு ஆளை சைக்காரிஸ்ட் உண்டுங்க, செல்லா இடத்து சினம் தீதுன்னு நான் வள்ளுவேன். நம்ம ஆளுகளுக்கு எங்கே தெரியுமா கோபம் வரும், எங்கே முடியுமோ அங்கே தான் கோபம் வரும். கண்டக்டர்கிட்ட ஒரு 100 சில்லறை வாங்காமல் வந்திருப்பான், அந்த கோபத்தில் வந்து வீட்டில் இருக்க வீட்டுக்கார மாட்டேன் கோச்சிக்குவான். காபி சாப்பிட்றீங்களா? ஆமாம், மூஞ்சியை கொண்டு காபி சாப்பிட்டாலும்
வள்ளுவன் சொல்கிறான், விளக்கண்ணே செல்லா இடத்து சினம் தீது. அங்கே கேட்டிருந்தா கண்டக்டர் அப்பீர் போகிற, அதை விட்டுட்டு இங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கே நீ. செல்லா இடத்து சினம் தீதுற, பேசாமல் இருற. ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத ஒரு சிறுவனானி சொல்லிட்டு சொல்கிறா. கண்ணதாசன் தான் எழுதியிருக்கிறார் அந்த பாட்டை. உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் ஔவையின் தமிழுக்கு உரிமை உண்டு. சொல்லுவன் கடவுளே ஆனாலும் நீ சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்கிறது எனக்கு உரிமை கிடையாது முருகா, சாரி நான் சொல்லலை, தமிழுக்கு உரிமை உண்டு. நண்பர்களே, மொழியா கடவுளா என்று வந்துவிட்டால் தமிழர்கள் கடவுளை விட ஒருபடி மேலே வைத்து மொழியை பார்த்தார்கள் என்பதுதான் நம்முடைய மரபு. இதுதான் புராணங்களின் வழியாக. இப்போல்லாம் அந்த மறு வாசிப்பு, பொன்னியின் செல்வன் கூட இப்போ மணிரத்னம் நீ விளையாட்ட போட்டிருந்தாங்க, ஒரு பெரிய புக்கோட தியேட்டரில் உட்காந்துருக்கானோ இனியா பண்ணுறேன்னா இதில் உள்ளபடி எடுத்திருக்காங்களான்னு பார்க்குறேன். அவன் படமே பார்க்கறதுக்க மாட்டான், வரிக்கு வரி பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான் போல தெரியுது. கடைசியாக பார்த்தா அதையும் காணும் இதையும் காணுமேனு இப்போ அவன் பாவம் இது எங்கே இருக்கான்னு தெரியலை. எதுக்கு சொல்கிறேன்னா, மறு வாசிப்புங்கிறோம். இதே மதுரையில் தானே வைகையில் வெள்ளம் வந்து ஒரு பெரிய 100 நாள் வேலை திட்டத்தில் முத முத பாண்டிய மன்னன் தான் அமுல்படுத்தியிருக்கேன். வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை, வைகையை அடைக்க எல்லோரும் வாங்க அப்படின்னு எல்லோரும் வந்துட்டாங்க. ஒரு குழா புட்டு விற்கிற அம்மா மட்டும் ஆள் இல்லை, கடவுளே வந்தார். நம்ம சில விஷயங்கள் அந்த புராணத்துலேருந்து நுட்பமாக படிச்சுக்கலாம், அதுக்கு பேர் தான் மறு வாசிப்புன்னு பேர். மறு வாசிப்புனா திரும்ப வாசிக்கிறது இல்லை, இன்றைக்கு உள்ள நிலைமைக்கு ஏற்ப படிக்கணும். வந்தவுடனே பேசுகிறார், பாட்டி நான் உனக்கு பதிலாக போகிறேன், ஃப்ராக்சி கொடுக்குறேன், போனால் எனக்கு என்ன தருவேன், மதுரை கிளவி எவ்வளோ வேறமாக இருக்காங்க பாருங்க, குழா புட்டு விற்கிற கிளவி சொல்லியிருக்கா, உடஞ்சி போன புட்டெல்லாம் உனக்கு தயா அப்படின்ட்டுருக்கேன். சரி, இன்னும் அக்ரிமெண்ட் ஓவர், நிபுணன் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் கையெழுத்தாயிடுச்சு. போனார், எல்லோரும் வேலை பார்க்குறாங்க, கடவுள் நல்லா குதித்து விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. பாண்டிய மன்னன் வர்றான், ஓங்கி பெரம்பாலை அடித்தான். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை தான், அதை போட்டு வம்பா இழுக்க வேண்டியதில்லை. இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, கடவுளே தொழிலாளியாக வந்தாலும் முதலாளி அடிப்பான், நம்பர் ஒன். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, அப்படி ஒரு தொழிலாளியின் மீது அடி விழுந்தால் உலகத்தில் இருக்கிற தொழிலாளியெல்லாம் தன் மீது அந்த அடி விழுந்ததாக உணர்வான். இப்படியும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல. ஏன் மானுட சமுத்திரம்னா, அறிவை விரிவிசை அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை அணைந்துகொள் உன்னை சங்கமமாக்கு மானுட சமுத்திரம் நான் என்று கூவு. இதுதான் பாவேந்தனுடைய பிரகடனம். இந்த அறிவை விரிவிசைன்னு சொன்னான், எதுக்கு சொன்னான், அறிவு என்பது பொதுவில் இருந்ததா ஒரு காலத்தில், இல்லையே எல்லோரும் படிக்க முடிந்ததா? இவ்வளோ மனு சொன்னார் பாருங்கள், மதுரையில் இருக்கிற ஆளுகள்லேயே அதிகமாக படித்தது வைகை நதி தான். என்னடா அப்படி சொல்கிறேன் நினைக்காதீங்க, எத்தனை புத்தகத்தை அனல்வாதம் புனல்வாதம்னு சொல்லி நான் சொல்கிறேன், அடிச்சுக்கிட்டாலும் புத்தகத்தை வச்சு அடிச்சுக்குங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. புத்தகத்தை எந்த புத்தகமும் எரிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அது நல்ல புத்தகமா கெட்ட புத்தகமா என்பதை எதிர்கால தலைமுறை வந்து பார்த்து காரி திப்பிட்டு போட்டோம். எந்த புத்தகம் எரிக்க வேண்டியதில்லை, இருக்கட்டும், எல்லா புத்தகமும் இருக்கட்டும். ஆனால் இதே வைகையில் ரெண்டு சமயங்களைச் சேர்ந்தவர்கள் ஆளுக்கு ஒரு சுவடியை தூக்கி போடுவாங்கலாம், எது வலிமையானதோ அது நீஞ்சி கரையேறி வந்துடுமா? இங்கேயாவது நடக்குமா? திருவேடகம் என்பது எதுக்கு சொல்கிறது? ஒரு சமயத்தைச் சேர்ந்த ஏடு நீந்தி அங்கே போய் திரு ஏடு கரையேறியது சொல்கிறாங்க, நாங்கள் பார்க்கல. எப்படி ஏறிச்சோ, யார் உள்ளே ஒளிஞ்சிருந்து கொண்டு போனாங்களோ, மற்றதெல்லாம் இந்த பக்கம் போயிடுச்சு, ஏறி போனது இந்த பக்கம் இருக்குது. ஏன்னா நான் தான் சொல்கிறேன், சண்டை போட்ட கூட புத்தகத்தை வச்சு சண்டை போடுங்கப்பா. ஒரு முறை இந்த மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் கலைஞரை பார்க்க ஒரு பெரியவர் போயிருந்தார், அவர் பேரை நான் சொல்ல விரும்பலை. டக்குன்னு பேசி கீசி முடிச்சுட்டு வரும்பொழுது பகவத்கீதை எடுத்து கையில் கொடுத்துட்டு வந்தார். ஒன்றும் தப்பு கிடையாது, கலைஞர் எந்த போக்கு கொடுத்தாலும் படிப்பார். ஆனால் அவருக்கு தெரியும் இவர் என்ன வேலை கடைசியாக பார்ப்பார் அப்படின்னு. படக்குன்னு அவர் பகவத்கீதையின் மறுபகத்தை நீங்கள் படிங்கன்னு எடுத்து கொடுத்துட்டார். அது ஆசிரியர் கி வீரமணி எழுதிய புத்தகம். எனவே தமிழர்களை சண்டை போட்டால் கூட அறிவாலை கையில் வைத்து விட்டு அறிவால் சண்டை போடுங்கள், இதான் அதாங்கிறத பேசி தீர்த்துக்குவோம். தீர்த்துட்டு எதையும் பேச முடியாது. எல்லாருக்கும் அறிவு என்பது இன்றைக்கு தானே பொதுவில் இருக்குது, அது கூட தொடர்ந்து இருக்குமான்னு தெரியலையே. சில சமயத்தில் சாப்பிட்றது நல்லது, சில சமயத்தில் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. இந்த மத்தியான இளம் பசின்னு சொல்லுவாங்க, எனக்கே இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் கொண்டாந்து கொஞ்சம் சக்கரை பொங்கல் ஒரு 5-6 வகையான சுண்டல் வைக்கும் பொழுது இவ்வளோ பெரிய சபையில் நம்ம எடுத்து சாப்பிட்றது நாகரீகம் இல்லை.
கைக்கும் மனசுக்கு இடையில பெரிய போராட்டம். சரின்னு பார்த்துட்டு பேசாமல் விட்டுட்டேன். நான் சாப்பிட்ட ஒருத்தர் நினைப்பார், பல பேரை பார்க்க வச்சு சாப்பிட்டா வயித்த வலிக்கும், அது மட்டும் உண்மையாக இருந்தால் உலகத்தில் இருக்கிற முதலாளியெல்லாம் நேரம் வயிறு விங்கியே செத்துருக்கணும். பார்க்க வச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரையும். ஆனால் நம்ம நேராக சாப்பிட்றத கண்டுக்கிறவங்க தவிர கண்ணுக்கு தெரியாமல் சாப்பிட்றதை எவனும் கண்டுக்கிறதே இல்லை. அறிவை பொதுவில் வைக்கிற சமூகமாக இது இருக்கணும். இன்னும் ஜனநாயக பண்புகள் மிகுந்ததாக இந்த சமூகம் இருக்கணும் என்பது தான் நம்முடைய விருப்பம். மானுட சமுத்திரம் நானென்று பூவு. யோசிச்சு பாருங்கள், ஏன் தமிழ் தமிழ்னு சொல்கிறோம்? இந்த உலகம் அழிய போகுதுன்னு அடிக்கடி சொல்லுவாங்க தெரியுமா? நீங்கள் படிக்கிறப்பவும் சொல்லியிருப்பாங்க, நான் படிக்கிறப்பவும் சொல்லியிருப்பாங்க. நான் படிக்கிறப்ப ஸ்கெயில் ஆப் இந்தியா மீது விழுமா, நாளைக்கு உலகம் இருக்குமா, ஒரு பேப்பரில் போட்டிருந்தான் மாலை பத்திரிகையில், நாளை ஏட்டில் கலர் படங்களோடு காண்க. நாளைக்கு உலகம் இருக்குமானே தெரியாப்பில் நீ பேப்பர் பிரிண்ட் பண்ணி நான் வந்து பார்க்கவா? அது கலர் படத்தோடு பார்க்கணும் மாட்டான், அவனுக்கு தெரியும் இந்த உலகம் அழியாது அப்படின்னு. இன்றைக்கி பேப்பரை முடிச்சிருவோமே நினச்சிருக்காங்க. ஆனால் நண்பர்களே, எல்லாரும் இந்த உலகத்தை உருவாக்குனது யாருன்னு ஆளுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. அறிவியலாளர்களை கேட்டிங்கன்னா அவங்க ஒரு பெருவெடிப்பு கருத்தியில் சொல்லுவாங்க. ஆன்மீகவாதிகளை கேட்டால் கடவுள், அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடவுளை சொல்லுவாங்க. அவர் தான் உலகத்தை படைத்தார். இந்த உலகம் ஏன் இருக்குது? ஒரு நரி வந்து ஆற்றுல அடிச்சுக்கிட்டு போச்சான், உலகத்துக்கு ஆபத்து ஆபத்துன்னு கத்திக்கிட்டே போச்சான் அந்த நரி. ஒருத்தர் தூக்கி விட்டு கேட்டிருக்கான், என்ன நரி உலகத்துக்கு ஆபத்துன்னு? ஆமையா, அந்த நரி ஆற்றுல அடிச்சுக்கிட்டு போனால் நான் செத்துருவேன்ல, நான் செத்தா என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்துக்கு ஆபத்து தானே, நான் செத்த பிறகு இந்த உலகம் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன? அதான் எனக்கு ஆபத்துங்கிறதே சில பேர் உலகத்துக்கு ஆபத்து, இப்போ மனுஷனார் பற்றியெல்லாம் மக்கள்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்னு. அது மாதிரி அந்த நரியை பொறுத்த வரைக்கும் அது அழிஞ்சால் உலகம் அழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அது மாதிரி உலகத்துக்கு அழிவு. ஏன் இந்த உலகம் இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டால், கடலுள் வாய்ந்த இளம்பெரு வழுதி என்கிற சங்கப்புலவன் அவர் மன்னரும் கூட அவன் சொல்கிறான், இந்த உலகம் ஏன் தெரியுமாடா இருக்குது? உண்டால் அம்மை இவ்வுலகம் தனக்கென முயற்சிக்காமல் தனக்கென முயலாமல் அடுத்தவனை பற்றி கவலைப்படுகிற ஒரு உயிராவது இந்த உலகத்திலே இருக்கிற காரணத்தினால்தான் உண்டால் அம்மை இவ்வுலகம் அப்படின்னா. அப்படி யாரையும் நீங்கள் பார்க்கலையேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் அவசரத்தில் பைக்கில் சைடு ஸ்டாண்டை எடுத்து விடாமல் இருக்கும் பொழுது வம்பாக விரட்டிக்கிட்டு வந்து அண்ணே ஸ்டாண்டுன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அவனை பார்த்து கையெடுத்து கும்பிடுங்க, உண்டால் அம்மை உலகம் அப்படின்னு. நீங்கள் பெரிய உதவின்னு சொன்னீங்கன்னா, பெரிய உதவி கூட இல்லை அவனுக்கு, என்ன வினையா? சில பேர் சொல்லுவாங்க, பெருமானமாக போயிட்டுருக்கேன், அரை கிலோமீட்டர் தாண்ட மாட்டான், செய்தி வரும். அப்படி சில நல்லவங்க இருப்பாங்க. இப்படி சின்ன சின்ன உதவி தானங்க போதும். பக்கத்தில் இருப்பவன் துன்பம் பார்க்க போகாதவன் புண்ணியமூர்த்தின் தான். புண்ணியமூர்த்தி யாரான்னா, இமயமலையில் ஒத்த காலில் நட்டுக்கிட்டு நிற்கிறவன் கிடையாது. பக்கத்தில் இருக்கவன் கஷ்டப்பட்டா விடியா பார்த்துக்கலாமியா? அந்த ஜிஹெச்சில் போய் பாருங்களேன், ஒரு பெரிய உலகம்ங்க அது. நீ தயவுசெய்து எங்கெங்கேயோ போய் சுற்றி பார்க்குறீங்கல்ல, கொடைக்கானல் ஊட்டியெல்லாம், இந்த வாழ்க்கை இருத்தல் குறித்து ஒரு நாள் அப்படியே இந்த கேஷுவாலிட்டி வார்டு வரைக்கும் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு, எவ்வளவு வகையான மனிதர்கள், எவ்வளவு வலி, எவ்வளவு வேதனை, எவ்வளவு நம்பிக்கை, எவ்வளவு பரிவு. பக்கத்தில் இருக்கவர் எந்திரிச்சு நடக்க முடியலைன்னா பார்சல் டீ வாங்கி கொடுக்குறவங்க கூட உண்டால் அம்மை உலகம்தான். நீங்கள் வாழ்க்கை மீது நம்பிக்கையை ஒருபோதும் இழந்துடாதீங்க. எங்கனையாவது போய் எனக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னால் விழுந்தேங்க, எனக்கு குப்பரை அடித்து இதுக்கிட்ட விழுந்த 2 நிமிஷத்தில் ஓடி உள்ள ஒரு 50 பேர் தூக்கி விடுறாங்க பார்த்தீங்களா. இவங்க இருக்க வரைக்கும் உலகம் இருக்குங்க. எது வரைக்கும் உலகம் இருக்கும்னு நினைக்காதீங்க, இவங்க எல்லாம் இருக்க வரைக்கும் உலகம் இருக்கும். அவங்க எல்லாம் இல்லாமல் போயிட்டால் உலகம் இருக்குமோ இருக்காதோ தெரியாது. இந்த மொழிபெயர்ப்பு என்கிற கலை உருவாகாமல் போயிருந்தால் உலகத்தின் பல அரிய இலக்கியங்களை நமக்கு கிடைக்காமலே போயிருக்கும். மொழிபெயர்ப்புன்னு சொல்லும் பொழுது நீங்கள் பாரதி கூட பல வார்த்தைகளுக்கு இந்த மெம்பர் அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப சர்வசாதாரணமாக நம்ம இன்றைக்கி பயன்படுத்துகிறோம். அதுக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்தலாம்னு நீங்கள் பாரதியினுடைய கட்டுரைகளை வாங்கி படித்தீங்கன்னா அங்கத்தினர்னு சொல்லலாமா என்ன சொல்லலாம்னே ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. அதுவும் எங்களை போல் பத்திரிகை துறையில் இருக்கிற பலருக்கு நிறைய வார்த்தைகள் வருகிறது. பொதுவாக ஆங்கிலத்தில் இருக்கிற வார்த்தைகளை எப்படியாவது மொழிபெயர்த்து விடலாம். அதுவும் நான் அந்த மொழிபெயர்ப்பாளர்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்வது, தயவுசெய்து கூகுளில் போய் மொழிபெயர்க்காதீங்க. மொழியின் மீது இருக்கிற பற்றை அன்றோடு விட்டு போய்விடும். அது ஒரு கருவி. ஆனால் இன்னொன்று என்னென்னா,
அந்த மொழிபெயர்ப்பு இன்றைக்கி புதுசு புதுசாக ஹிந்தியில் எல்லாம் வார்த்தைகள் வருகிற பொழுது அவ்வளோ எளிதாக மொழிபெயர்த்து விட முடிவதில்லை. இங்கே யாராவது ஒரு மொழிபெயர்ப்பு கலைஞர் இல்லைன்னா அண்ணா கரீனாவை நமக்கு அறிமுகமாகியிருப்பாளா? டால்ஸ்டாய் தெரிஞ்சிருக்குமா? செக்காவை தெரிஞ்சிருப்பாரா? வால்டேர் தெரிஞ்சிருப்பாரா? ஏன் இந்த மொழிபெயர்ப்பு தினம் அப்படின்னு வச்சுருக்காங்கன்னு சொன்னால், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் போட்டிருக்கீங்க உலக கை கழுவுனே ஒரு தினம் வச்சுருக்காங்க. அன்றைக்கி தான் கை கழுவுவாங்க போல இருக்கு. உலக எச்சில் துப்பும் தினம், அன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கணும், மூஞ்சில் துப்பிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி உலக மொழிபெயர்ப்பு தினம். ஜெரோம்னு ஒருத்தர் வடக்கு இத்தாலியை சேர்ந்தவரான். அவர் வந்து விபிலியத்தை கிரேக்கத்திலிருந்து லத்தீனுக்கு மொழிபெயர்த்தாராம். அவருடைய நினைவாகத்தான் இந்த செப்டம்பர் 30 தேதியை உலக மொழிபெயர்ப்பு தினமாக கொண்டாடுகிறார்களாம். உண்மையிலே ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர் வள்ளலார் எழுதிய அருட்பாவையே அருட்பான்னு ஒத்துக்காமல் மிகப்பெரிய சைவ சமய கோடரின்னு வேறு அவருக்கு. சைவத்தை தவிர வேறு எதையும் ஒப்பார். ஆனால் இன்றைக்கி நம்ம விவிலியத்தில் சொல்ல பல அருமையான கவித்துவமான வார்த்தைகளை அதற்கு முன்னாலேயே விவிலியத்தை தமிழிலே மொழிபெயர்த்திருந்தாலும் கூட தூய மனதோர் பேறு பெற்றோர், ஏனெனில் தேவனின் ராஜ்யம் அவர்களுடையது என்ற விவிலியத்தின் பல அற்புதமான வாசகங்களை சைவ சமய கோடரியான யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர் தான் தமிழிலே மொழிபெயர்த்தார். ஒரு மொழி என்று வந்து விடுகிற பொழுது அவர்கள் செந்த இது என்னுடைய சமயம் இல்லையே என்று கருதுவது இல்லை. நான்லாம் +2 முத செட்டு. இப்போ தேர்வுனாலே பயமாக இருக்குது. 4 அஞ்சாம் கிளாஸுக்கே ஒரு பரீட்சை, அதே அதிகபட்ச அராஜகம். அந்த கொஸ்டின் பேப்பர் வேறு லீக் ஆகி போச்சான். அப்படி 4 கிளாஸில் என்னடா கேள்வி கேட்கலாம்னு இருந்தீங்க, 2 ஆசிரியர்கள் சஸ்பெண்ட் ஆகுது, பயமாக இருக்குது. 4 கிளாஸுக்கு ஒரு பரீட்சை, அது பலத்த பாதுகாப்பு. கேள்விகளுக்கு தான் நீங்கள் பலத்தை பார்ப்பு, பதில்கள் சுட்டி கொண்டு தான் இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்குன்னு வைங்களா. +2 முதல் சுட்டினு எதுக்கு சொன்னேன்னா, 78 தான் அது வரைக்கும் பியூசி இருந்துச்சு. அது எதுக்குன்னா எவனையும் படிக்க விடாமல் பண்ணுறதுக்காக. அதை தாண்டி எவனும் காலேஜுக்கு வந்துடவே முடியாது. பல பேரை கேளுங்க, எப்போ படிப்பை விட்ட அப்படின்னு. பியூசியோட முடிஞ்சுங்க மாய். இப்போ பியூசி டெய்லி வரப்போகுது, அது வேறு விஷயம். நாங்களாம் +2 செட்டு, நாங்களாம் ஆர்ட்ஸ் குரூப்பு, அதுக்கு பேர் கலைப்பிரிவில் போய் சேர்ந்தோம். அதில் அரசியல், விஞ்ஞானம், பொருளாதாரம், சிறப்பு தமிழ் இதெல்லாம் இருந்துச்சு. பொருளாதாரத்தை அப்போ தான் தமிழில் முத முத மொழிவை எடுத்து கொண்டு வந்து எங்களுக்கெல்லாம் அந்த பாடநூல் கழகத்தில் அடித்து கொடுத்தாங்க. அதில் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருந்திருக்கும் போல் இருக்கு, கவர்மெண்ட் பிளே எ பிக் ரோல் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இதை யாரோ ஒரு பேரறிஞர்கிட்ட கொடுத்து மொழிபெயர்க்க சொல்லியிருக்காங்க. அவருக்கு பொருளாதாரமும் தெரியாது, தமிழும் தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது போல் தெரியுது. அவர் என்ன அழகாக மொழிபெயர்த்திருந்தார்னா, அரசாங்கம் விளையாடுவதற்கு எப்போதும் ஒரு உருளையை கையில் வைத்திருக்கிறது. இங்கே கரெக்டாக இருக்கு பாருங்கள், கவர்மெண்ட் அரசாங்கம் பிளேய விளையாடுகிறது, ரோல் உருளை. அந்த புண்ணியவாளன் தெரிஞ்சு மொழிபெயர்த்தானோ தெரியாமல் மொழிபெயர்த்தானோ இல்லை பின்னால் இப்படி தான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு தான் மொழிபெயர்த்தானோ நமக்கு தெரியாது. நண்பர்களே, இந்த அறிவு, நீங்கள் அறிவுங்கிறது பின்னால் சில பேர் டிகிரியை போட்டுக்கோங்க, சில பேர் பத்திரிக்கையை பார்த்து நமக்கே பயமாக இருக்கும், வாழ்க்கையில் வேறு ஏதாவது வேலை பார்த்துருப்பானா, அல்லது இவ்வளவு படிக்கிறானோ நம்ம படித்து நம்பி இவனை நம்பி பொண்ணை கொடுக்கலாமா, ஒரு 5 எம்ஏ 82 எம்ஃபில்லு அவ்வளோ பெருசு போட்டிருப்பாங்க, போட்டுட்டு அனெக்சர் போட்டெல்லாம் சில பேர் பத்திரிக்கை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது இல்லைங்க அறிவு. வள்ளுவன் சிம்பிளாக சொன்னான், என்னடா எங்கள் ஐயா வள்ளுவா என்னடா அறிவு, அறிவினார் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் நோக்கா கடைனா. எவனொருவன் அடுத்தவனுடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக கருதுகிறானோ அவனுக்கு இருப்பது தாண்டா அறிவு அப்படின்னா வள்ளுவர். மூல நீளத்துக்கு டிகிரி போடுறது இல்லைங்க அறிவு. பிரிதின் நோயை தன்னோய் போல எவன் ஒருவன் கருதுகிறானோ அதுதான். நாம் ஆர்க்கும் குடியல்லும் நம்மனை எஞ்சோம் நரகத்தில் இடர்படும் நடலை எல்லோம் அப்படின்னு அன்னைக்கே நாவுக்கரசர் குரல் கொடுத்துருக்கிறார். நான் எந்த நாட்டு பிரதிநிதியும் கிடையாதப்பா, நாம் ஆர்க்கும் குடியல்லும் நம்மனை அஞ்சோம்ட்டார் அவர். நீங்கள் எழுத்தாளர்களுக்கு என்ன கடமைன்னு பேசிக்கிட்டு இருக்கோம்ல. ஒரு முறை 2வது தமிழ் எழுத்தாளர்கள் மாநாட்டில் பேரறிஞர் அண்ணா சென்னை ஒற்றைவாட தியேட்டரில் அந்த மாநாடு நடந்திருக்கு. அங்கே போய் அண்ணா பேசுகிறார், அன்பிற்கினிய எழுத்தாளர்களே, தயவு செய்து புனைவுகளை உருவாக்கி வாசகனை ஏமாற்றாதீர்கள். இன்னைக்கு இருக்க வாசகன்கிட்ட போய்
யாரா அணுகுண்டை கண்டுபிடிச்சானுங்க எனக்கு தெரியாதுங்க விசாரிக்கணுங்கிறான். இதை கண்டுபிடிச்சது யாரா, பென்சிலில் கண்டுபிடிச்சது யாரு தெரியாதுங்கிறான். ஆனால் கரெக்டாக எவனுக்கு என்னடா வாகனம்னு கேட்டால் எரும மாடுன்னு சொல்கிறான். இவன் போட்டுக்கிற பென்சில் நியூஸியை கண்டுபிடிச்சது யாருங்கிறத போய் இவனுக்கு கவலை கிடையாது. இவன் வாழ்க்கையில் ஒருபோதும் பார்த்துடாத ஏம எரும மாட்டில் தான் போனார்னு தெளிவாக நம்புகிறான் பற்றியா. இப்படி மூட நம்பிக்கைகளை எழுத்தாளர்களே தயவு செய்து எழுதாதீர்கள் அப்படின்னார். அதே அண்ணா சொல்கிறாரு அங்கே இந்த அண்ணா என்ன பேசுகிறாருன்னு சொல்லி கண்ணதாசன் தான் பிறகு எழுதியிருக்கிறார். இதை கல்கி ரொம்ப பிரமாதமாக பாராட்டியிருக்கிறார் அண்ணாவினுடைய பேச்சை. அசோகவனத்து சீதைக்காக மட்டும் அழாதீர்கள் எழுத்தாளர்களே, அடுத்த வேளை கஞ்சிக்கில்லாமல் செத்து விழுகிற கருப்பாயியை பற்றியும் உங்கள் எழுதுகோள்கள் கொஞ்சம் கவலைப்படட்டும் என்று அண்ணா ஒற்றை வாடையில் நடந்த எழுத்தாளர்கள் மாநாட்டிலே பேசியிருக்கிறார். ஒரு கற்பனை சுகத்திலே ஆழ்த்துவது மட்டுமல்ல எழுத்தினுடைய நோக்கம். இந்த அறிவை பொதுவில் வைக்கிற அறிவை எல்லோருக்குமாக ஒரு முன்னிறுத்துகிற ஒரு சமூகம், இன்னும் சொல்ல போனால் ஒரு எல்லாவற்றையும் ஜனநாயகப்படுத்துகிற ஒரு சமூகம். வந்து விபீஷணன் கேட்கும் பொழுது ராமன் வந்து சில சமயங்களில் ராஜாக்கள் வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்காக இருப்பாங்க. ராம விபீஷணனை சேர்த்துக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டான். ஆனால் யார்கிட்ட தெரியுமா முதல்ல கேட்கணும், எவன் எதிர்மறையாக சொல்லுவானோ அவன்கிட்ட தான் முதல்ல கேட்கணும். ஒவ்வொருத்தராக கேட்குறாப்புல, என்னையா விபீஷணன் வர்றங்கிறானையா ராவணன் தம்பி சேர்த்துக்கலாமையா, முத ஆள் யார் தெரியுமா வேணான்னு சொன்னால் சுக்ரீவன் தான் வேணான்ருக்கேன். ஏன்யா சேத்தா என்னையா, அவன் அண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்டு வர்றான். லக்குவன் சிரிச்சுட்டானா கெக்க கெக்க கேன்னு, அண்ணனுக்கு துரோகம் பண்ணுறதை பற்றி நீயா பேசுகிற, உலகத்திலே முத முத அடியால் வச்சு அடுத்தால் க்ளோஸ் பண்ணாலும் நீ தான், நீயே வாலியே எங்கள் அண்ணனை வச்சு தான் க்ளோஸ் பண்ணேன். விபீஷணன் அண்ணனுக்கு துரோகம் பண்ணான்னு ரொம்ப சங்கடப்படுறியப்பா, இப்படி எல்லாரையும் கேட்டுட்டு கடைசி அனுமனை கேட்குறான், அனுமன் சேர்த்துக்கலாங்கிறான். அந்த இடத்துல கம்பன் சொல்கிறானா, அடைக்கலம்னு ஒருத்தன் வந்துட்டான்னா அவனை சேர்த்துக்கலை அப்படின்னா அது என்னடா அரசாங்கம்னு கேட்டிருக்கான். நான் வேறு எது நடைமுறையெல்லாம் சொல்லலை. நம்மிடம் ஒருத்தன் சரணம் அடைக்கலம் என்று வந்துவிட்டால் அவனை சேர்த்து கொள்ளவில்லை என்றால் அது என்ன அரசாங்கம், அது என்ன அறம், அது என்ன குற்றம் அப்படின்னுலாம் ராமன் கேட்டிருக்கான். இல்லை இலக்கியத்திலிருந்து நமக்கு தேவையான செய்திகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த முடியரசு காலத்து கனவுகளிலிருந்து வந்து கொஞ்சம் ஜனநாயகத்தை நோக்கி, நம்முடைய ஜனநாயகம்ங்கிறது ஓட்டு போடுறது மட்டும் இல்லைங்க, ஓட்டு போடுறது மட்டுமே ஜனநாயகம் கிடையாது, வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் நான் ஜனநாயக நாட்டில் வாழ்கிறேன் என்கிற எண்ணம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்க வேண்டும். நான் ஒரு ஜனநாயக நாட்டில் வாழ்கிறேன், இந்த நாடு 75 ஆண்டுகளாயிற்று, நாடு சுதந்திரம் பெற்று. நான் ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கி சுதந்திர தினத்தை ஒட்டி நிறைய விஷயங்கள், பாபு சிதம்பரனார் இப்போ கூட நேற்று கேட்டிருக்காங்க ஒன்றிய அரசில், இந்த குடியரசு தின அணிவகுப்பில் உங்கள் மாநிலம் சார்பாக என்ன உடலாம்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள், நான் அப்போ தானே நாங்கள் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு சரியாக இருக்கும், சரி நடக்கட்டும். ஆனால் வஉசி வந்து 2 ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க வஉசிக்கு. முதல் அரசியல் வேலை நிறுத்தத்தை தூத்துக்குடியில் நடத்தியவர் வஉசி தான், சிவாவோடு. அவருக்கு 2 ஆயுள் தண்டனை விதிச்சோம்னா அவருடைய தம்பி மீனாட்சி சுந்தரத்துக்கு உடனடியாக சித்தப்பிரமை ஏற்பட்டுருச்சு, மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சு. தூத்துக்குடியில் சுற்றிக்கிட்டே இருக்கார் வஉசி. கோயம்புத்தூருக்கு போகிறதுக்கு முன்னால் தூத்துக்குடி நகர மக்களுக்கு ஒரு அப்பீல் விட்டுருக்கிறார், என் தம்பி மீனாட்சி சுந்தரம் இப்படி வந்து மனச்சிதைவுக்கு ஆளாயிட்டான், அவன் ஒருவேளை இந்த தூத்துக்குடி நகரத்தின் வீதியில் ஒரு கவலம் சோற்றுக்கில்லாமல் அலைந்தால் என் பொருட்டு அவருக்கு ₹1 சோறு தருமாறு தூத்துக்குடி மக்களை கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னவர் வஉசி. ஒருவேளை ஆடை இருக்கிறதா இல்லையா என்கிற பிரச்சனையின்றி அரையாடையாடோ முழு நிர்வாணமாகவோ என் தம்பி தெரிந்தால் என் பொருட்டு ஒரு அரை முளம் வேட்டி அவருக்கு வாங்கி கொடுங்கள் என்று கேட்டுவிட்டு தான் அவர் ஜெயிலுக்கு போனார். இவ்வளவு கடினமாக இருந்தது இந்தியாவினுடைய விடுதலை. ஆனால் நண்பர்களே, அந்த விடுதலை என்பது இந்த எழுத்து அல்லது உள்ளே இருக்கிற அந்த இலக்கியம் கவிதை எல்லாமே நான் இந்த சுதந்திர நாட்டில் வாழ்கிறேன், சுதந்திரத்தை முழுமையாக அனுபவிக்கிறேன் என்கிற ஒவ்வொரு நொடியும் நான் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த தடையும் எனக்கு இல்லை, நான் நினைத்ததை எழுதலாம், நினைத்ததை பேசலாம், நினைத்த இடத்திலே செல்லலாம். நான் எந்த ஊர்க்காரன் என்கிற கேள்வி என் வாழ்வில் ஒருபோதும் என்னை நோக்கி எழுப்பப்படாது என்கிற உணர்வோடு யார் ஒருவன் வாழ்கிறானோ அவன்தான் சுதந்திரமாக வாழ்கிறான் என்று பொருள். இவ்வளோ பண்ணினா பாரதியார் கதைகள் இருக்கு, வாங்கி படித்து பாருங்க, உள்ளுக்குள்ளே போகலை.
ஒரு வேட்டை நாயும் ஒரு நாட்டு நாயும் சந்திச்சிருக்கு. வேட்டை நாய்ங்கிறது ராஜா வளர்க்குறது. ஏன்னா பெரும்பாலான வேட்டை வந்து நாய் தான் நடத்தியிருக்கும், ராஜா சும்மா போஸ் தான் கொடுத்துருப்பார். எனக்கு இந்த மன்னர் படத்துலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்சது இம்சை அரசன் 23 புலிகேசி தான். அதில் தான் வடிவேல் கம்பீரமாக ஒரு போஸ் கொடுத்துட்ருப்பார். நம்ம சொங்கியாக இருந்தோம்னு எதிர்காலத்துக்கு என்னையா தெரிய போகுது? இப்படி வச்சோம்னா எதிர்காலத்தில் கழிஞ்சிட மாட்டாங்களா அப்படிம்பார். அப்படித்தான் பல பேர் போஸ் கொடுத்துருப்பாங்க போல் தெரியுது. சரி, இருக்கட்டும். அப்படி அந்த வேட்டை நாய் நாட்டு நாய் சந்தித்த பொழுது வேட்டை நாய் பார்த்திங்கன்னா நல்ல கம்பீரமாக இருக்குது, இவ்வளோ பெருசு இருக்குது, பகதூர் பேர் வச்சுருப்பான் பாரதி அந்த நாய்க்கு. கடைசியாக அந்த ரெண்டு நாயும் சந்திக்கும் பொழுது இந்த நாய் கேட்குது, என்னென்ன அடுத்த வேலை சோத்துக்கு இல்லாமல் நான் செத்து சுண்ணாம்பு ஆக்கிட்டு இருக்கேன், நீ இவ்வளோ கம்பீரமாக இருக்க, நாக்கே 1.5 கிலோமீட்டர் இருக்குது, நான் ஊரை திங்கிற நாயில் சும்மா இருக்குமா, அரண்மனை நாய் ராஜா வீட்டு நாய், நீ என்ன சாப்பிடுவேன்னு கேட்குது. நான் காலையில் இப்போ பால் சாப்பிடுவேன், மத்தியானம் மட்டன் பிரியாணி, சாயந்தரம் சிக்கன் சூப்பு, நைட்டு படுக்கிறப்போ ஒரு பாதாம் பால், எவன் கண்டுபிடிச்சானே தெரியல. அது அது இந்த இந்த கொரோனா காலத்தில் மஞ்சப்பால் குடித்தே பல பேர் மஞ்சள் அம்சத்தையே ஒழிக்க பார்த்தாங்க. அந்த மாதிரி ஒரு நாய் லிஸ்ட்டு போடுது. இந்த நாயை கேட்குது, நீ என்ன சாப்பிடுவே? ஏன் மெனு நான் தீர்மானிக்க முடியாதுன்னே, இந்த மனுஷங்க தான் தீர்மானிப்பாங்க. அதாவது ஒரு காலத்தில் பாவம் நம்மளை மாதிரி ஜீவராசி இருக்குன்னு அறகுறையாக போட்டு தள்ளுவாங்க. இப்போ அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் அவங்களே வலிச்சு நக்கிப்பிட்டு தான் இலைய போடுறாங்க. இதில் நான் என்ன திங்கிறதுன்னு நான் எங்கே தீர்மானிக்கிறேன்னு சொல்லுது. எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியாக சொல்லுதானே, உன் அளவுக்கு பெரிய வேலை வேணாம்ண்ணே, ஒரு சின்ன வேலையாவது வாங்கி கொடுண்ணே கௌரவம், இதில் அரண்மனையிலங்குது சொல்லி பார்க்குற உன்னை சேர்ப்பாங்களோ, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கான்னு தெரியல, இருந்தாலும் சொல்லி பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிளம்புறப்ப நம்ம நாய் சுதாரிச்சிருச்சு. அதெல்லாம் சரி, என்னென்ன கழுத்தில் ஒரு பட்டையாக இருக்க என்னென்னு கேட்டுச்சு. எல்லாம் கொடுப்பாங்களப்பா, ஆனால் நைட்டு பிடிச்சி கட்டி போட்டுருவாங்களப்பான் இருக்கு. அப்போ தான் நம்மளால் சுதாரிச்சிருச்சு. அடச்சி அடிமை நாயா நீ, அடிமை பிடிச்சி கட்டி போட்டுருவாங்கன்னு அதான அர்த்தம். இந்த நாய் சொன்னிச்சான், நான் சொத்துக்கு இல்லை என்றாலும் சுதந்திரமாக இருக்கிறேன், நீ 10 வேளை தின்னாலும் அடிமை சொத்தை தின்னுக்கிட்டு இருக்க. எனவே நண்பர்களே, இதை வச்சு பாரதி என்ன சொல்ல வந்தாங்கிறது உங்களுக்கே புரிஞ்சுக்குங்க. எனவே நான் இப்பவும் சொல்கிறேன், சுதந்திரம் என்பது ஆண்டுக்கு ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு முறையோ அல்லது அரசாங்கம் அனுமதிக்கிற பொழுதோ வரிசையில் நின்று ஓட்டு போடுவதல்ல. நான் சுதந்திர நாட்டில் இருக்கிறேன் என்று நான் வாழ்கிற ஒவ்வொரு கணமும் வாழ்கிற வாழ்க்கையை நமக்கு வாய்க்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த புத்தக திருவிழா என்று சொல்லி என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.